महायोगपीठे तटे भीमरत्य वरं पुंडरीकाय दातुं मुनींद्रैः समागत्य तिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं तडित्वा ससंनीलमेघावभासं रमामंदिरं सुंदरं चित्प्रकाशं वरं तुष्टिकायां समन्यस्य पादं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं प्रमाणं भवाद्बेरितं मामकानां नितंबकराभ्यां धृतो येन तस्मात् विधातुर्वसत्ये धृतो नाभिकोश परब्रह्मलिंगं भजे पांडुरंगं स्फुरत्कौस्तुभालंकृतं कंठदेशे श्रियं जुष्टिकेयूरकं श्रीनिवासं शिवं शांतमीड्यं वरं लोकपालं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं शरच्चंद्रबिंबाननं चारुहासं लसत्कुंडलाक्रांतकंठस्थलांगं जपारागबिंबादरं कंचनेत्रं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं विभुं वेणुनादं चरन्तं दुरन्तं स्वयं लीलया गोपवेशं दधानं गवां वृंदकानंददं चारुहासं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं किरीटोज्ज्वलत्सर्वदिक्प्रान्तभागै सुरैरर्चितं दिव्यरत्नैरनध्यै त्रिभंगाकृति बर्ह्यमाल्यावतंसं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं आजं रुक्मिणी प्राणसंजीवनंतं परंधाम कैवल्यमेकं तुरीयं प्रसन्नं प्रपन्नात्तिहं देवदेवं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं परब्रह्मलिंगं भजे पांडुरंगं। पंडरीपुरम अभंगम चंद्रभागा இதெல்லாம் என்ன சார் ஒண்ணுமே புரியல ஏதோ அபங்கம் பாடுறேள் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறோம் இந்த விவரங்கள்லாம் நாங்களும் தெரிஞ்சிருந்தா எவ்வளவு சந்தோஷமா நாங்களும் அனுபவிப்போம் இப்படி பக்தர்கள் மனதிலே நூற்றுக்கணக்கான கேள்விகள் பண்டரிபுரம் ஏற்பட்டது எப்பொழுது பண்டரிபுரத்தில் நிற்கும் விட்டலன் விட்டல் என்று இதனால் அவனுக்கு பெயர் வந்தது பண்டரிபுரம் என்று அந்த க்ஷேத்திரத்துக்கு பெயர் வந்தது எந்த காரணத்தினாலே விட்டலனை தரிசிக்க யார் வேணாலும் செல்லலாமா அல்லது சில பேர் தான் செல்ல முடியுமா விட்டலனை தரிசனம் செய்வதற்கு ஆஷாட ஏகாதசி மட்டும் செல்லலாமா இல்லது எந்த நாட்களிலும் செல்லலாமா இப்படி நூற்றுக்கணக்கான கேள்விகள் பக்தர்கள் மனதில் உலகமெங்கும் இன்றைய தேதியில் மராட்டிய அபங்கம் உலகை வியாபித்து நிற்கும் ஒரு பக்தி சங்கீதமாக விளங்குகின்றது இதன் விவரங்களை நாம் தெரிந்து கொண்டால் இன்றும் ஆனந்தமாக அனுபவிப்போம் இது புரிய வேண்டும் என்றால் முதலிலே மகாராஷ்டிர பிரதேசம் என்ன என்பது புரிய வேண்டும் மகாராஷ்டிர பிரதேசம் பக்தி என்கின்ற வார்த்தைக்கு ஒரு உதாரணமாக விளங்குகின்றது மகாராஷ்டிர பிரதேசம் கோதாவரி என்று ஒரு புண்ணிய நதி மற்றும் ஒரு நதி பிரவரா மூன்றாவதாக பீமா நான்காவதாக நமது பல அபங்கங்களிலே பார்க்கும் இந்திராயணி ஞானேஸ்வரர் துக்காராம் மகாராஜ் இவர்கள் வசித்த இடம் இந்திராயணி நதி கரையிலே இருந்த விஷயம் இப்படி இந்த நான்கு புண்ணிய நதிகள் மகாராஷ்டிரத்தை வியாபித்துக் கொண்டு நிற்கின்றன ஒரு 1000 வருட காலத்திற்கு முன்பு செல்வோம் அந்த காலத்திலே பிரயாணம் செய்ய வேண்டும் என்றால் நதியின் மூலமாக பிரயாணம் செய்ய வேண்டும் பக்தர்கள் பண்டரிபுரம் செல்வதற்கு ஒரே மார்க்கம் நதி மார்க்கம்
பண்டரிபுரம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புண்டலீகனது சரித்திரத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புண்டலீகனின் சரித்திரம் புரிந்து கொள்வதற்கு முன்பு கிருஷ்ண பரமாத்மா பண்டரிபுரத்திற்கு ஏன் வந்தான் என்கின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி கூறுகின்றேன். ருக்மிணி வசித்தது பண்டரிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள கவுண்டின்ய பிரதேசம். கண்ணனை விவாகம் புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆசையினால் ஒரு காதல் கடிதம் எழுதினார் கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. கடிதம் பெற்று கிருஷ்ணன் தனது சகோதரன் பலராமனுடன் வந்து ருக்மிணியை அழைத்து துவாரகைக்கு சென்றான். துவாரகையில் அரண்மனையில் பல ஆண்டு காலம் ஆட்சி புரிந்து வந்தான் கிருஷ்ண பரமாத்மா. ஒரு முறை ருக்மிணி மனதிலே ஒரு சஞ்சலம், கிருஷ்ணனது ஆழ்ந்த அனுபவத்திலே ராதை இருக்கின்றார்களா அல்லது ருக்மிணி இருக்கின்றாளா என்று ஒரு கேள்விக்குறி. எப்பொழுது பார்த்தாலும் கிருஷ்ணன் ராதையை பற்றிய சிந்தனையில் இருக்கின்றானே தவிர ருக்மிணியை பற்றி கவலைப்படுவதாக தெரியவில்லை. ருக்மிணி பல வருட காலம் பார்த்து பார்த்து ஏதோ ஒரு காலம் என்னையும் பார்ப்பான் என்கின்ற ஒரு ஆசையுடன் இருந்த, ஆனால் அந்த ஆசை நிறைவேறவில்லை. ருக்மிணி தெரிந்து கொண்டால் இது ஜீவாத்மா பரமாத்மாவின் ஒரு தொடர்பு, அந்த தொடர்பில் எனக்கு இடம் இல்லை என்கின்ற ஒரு கருத்து ருக்மிணிக்கு புரிந்தது. மறுபடி பிறந்த வீட்டிற்கு வர வேண்டும் என்ற ஆசை கொண்டு கௌண்டின்யபுரத்திற்கு வருகின்றாள் ருக்மிணி கிருஷ்ணனிடம் கோபித்துக் கொண்டு. திடீரென்று பார்த்தால் அரண்மனையில் ருக்மிணியை காணவில்லை, ருக்மிணி சென்று விட்டாள் என்கிற விவரம் புரிந்தது கிருஷ்ணனுக்கு. விவரம் புரிந்தவுடன் கிருஷ்ணனுக்கு மனதிலே ஒரு பெரிய சஞ்சலம். ஆஹா, என்னதான் இருந்தாலும் ருக்மிணி என்னை நேசித்தவள் அல்லவா, அவளை நான் இப்படி விட்டுக் கொடுக்கலாமா என்கின்ற கருத்துடன் கிருஷ்ணன் ஓடி வருகின்றான் கௌண்டன்யபுரத்திற்கு அருகிலே. காடு திண்டிர்வனம் என்கின்ற பிரதேசம். இந்த பிரதேசத்திற்கு வந்தவுடன் ருக்மிணி எங்கு இருக்கின்றாள் என்று தேட ஆரம்பித்தான் கிருஷ்ணன். அப்பொழுது சில அன்பர்கள் புண்டலீகனது கதையை கிருஷ்ணனுக்கு கொடுத்தாள். புண்டலீகன் கதை என்ன? சிறு வயதிலே புண்டலீகன் ஆன்மீகத்தில் ருச்சி உள்ளவனாக விளங்கினான். திருமண வயது வந்தவுடன் ஏதோ ஒரு காரணத்தினால் காம வெறியனாக மாறினான் புண்டலீகன். மனைவி மேல் அபாரமான ஒரு காதல், அந்த காதல் ஒரு நிலை தாண்டி சென்று தனது தாய் தந்தையரை கஷ்டப்படுத்தி அவர்களை வைத்து வீட்டு வேலைகள் அனைத்தையும் செய்ய வைத்து மனைவியுடன் சல்லாபித்தான் புண்டலீகன். திடீரென்று ஒரு நாள் ஒரு ஆசை, காசிக்கு செல்ல வேண்டும் என்று. அந்த காலத்திலே காசிக்கு செல்ல வேண்டும் என்றால் கால்நடையாக போவது மட்டுமே சாத்தியம். புண்டலீகன் நிர்ணயித்தான் தனது மனைவியை தன் தோள் பட்டையில் வைத்து உட்கார வைத்து ஒரு தனது தாய் தந்தையரை ஒரு கயிற்றினால் கட்டி அவர்களை இழுத்து கொண்டு செல்கின்றான் புண்டலீகன். தாய் தந்தையரோ வயதானவர்கள், நடக்க முடியவில்லை, காலிலே முள் குற்றுகின்றது. அனைத்து கஷ்டத்தையும் பொறுத்து கொண்டு எப்படியாவது எனது குழந்தையை காசிக்கு செல்ல வேண்டும் என்று கருதி பின்னாடி அந்த கயருடன் வருகின்றார்கள் தாய் தந்தையர், புண்டலீகனின் தாய் தந்தையர். பல நாட்கள் நடந்து பல இரவுகள் நடந்து கடைசியிலே களைப்படைந்து குக்குட்ட சுவாமி என்கின்ற ஒரு ஆசிரமத்தில் சென்று சேர்ந்தார்கள் அனைவரும். புண்டலீகன், தோளிலே மனைவி, கயிற்றினால் கட்டப்பட்டு வந்த தாய் தந்தையர். புண்டலீகன் வினவுவான் குக்குட்ட சுவாமி ஆசிரமத்திற்கு சென்று இங்கு இரவு நாங்கள் தங்கலாமா என்று கேள்வியிடும். அந்த ஆசிரமத்தின் நிர்வகித்த குக்குட்ட சுவாமி கூறுகின்றார், உன்னை போல் பாபிகளுக்கு இந்த ஆசிரமத்தில் இடம் கிடையாது. புண்டலீகனுக்கு புரியவில்லை, எப்படி நான் பாபியாகினேன்? ஆனால் மறுவார்த்தை கூற இயலாமல் அந்த ஆசிரமத்தின் வெளியிலே ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு விருட்சம் இருக்கு, அந்த விருட்சத்தின் அடியில் படுக்கலாம் என்று கருதி தாய் தந்தையரை படுக்க வைத்து மனைவியுடன் தான் சென்று படுத்துக் கொண்டான். ஏதோ காரணத்தால் தூக்கம் இல்லை. திடீர் என்று பார்க்கின்றான் அந்த குக்குட்ட சுவாமி ஆசிரமத்திற்கு நான்கு யுவதிகள் உள்ளே நுழைகின்றார்கள். நான்கு யுவதிகள்
நல்ல ரூபத்துடன் இருந்தாலும் அவர்கள் ஆடைகள் அணிந்த ஆடைகள் என்னவோ மிகுந்த அழுக்காக இருந்தது. புண்டலீகருக்கு ஒன்றும் புரியவில்லை. அந்த நான்கு யுவதிகள் அழுக்கு ஆடையுடன் ஆசிரமத்திற்கு உள்ளே சென்று அங்கே என்ன செய்தார்கள் என்று தெரியாது. காலை விடிந்தவுடன் நான்கு யுவதிகளும் வெளியே வருகின்றார்கள். அவர்கள் ஆடை துல்லியமாக வெள்ளை வெளேர் என்று இருக்கின்றது. புண்டலீகன் சென்று அந்த யுவதிகளிடம் கேட்பான், நீங்கள் இரவு இங்கு வந்தீர்கள், உங்கள் ஆடை அழுக்கு படிந்தது போல இருந்தது, காலையில் வெளியில் வந்தீர்கள், ஆடை துல்லியமாக வெள்ளை நிறமாக இருக்கின்றதே, இதன் கருத்து என்ன? அங்க நான்கு யுவதிகள் கூறுவார், இவள் கங்கை, இவள் யமுனை, இவள் கோதாவரி, இவள் காவேரி, உன்னை போல் பாபிகள் வந்து எங்கள் நதியில் குளிப்பதினால் அந்த நதி கெட்டு போய் அவ்வளவு ஆடைகள் அழுக்குடன் நாங்கள் இங்கே வருகின்றோம். இரவில் இந்த குக்குட்ட சுவாமி ஆசிரமத்தில் பலவிதமான சிசுரூஷைகள் அவருக்கு புரிந்து அந்த சிசுரூஷையின் பலனினால் எங்கள் ஆடைகள் மற்றும் துல்லியமாக வெள்ளை நிறமாக மாறுகின்றது, அதனால் காலையில் வெளியில் வந்தவுடன் எங்கள் ஆடை வெள்ளை நிறமாக இருக்கின்றது என்று. அப்பொழுது புரிகிறது புண்டலீகனுக்கு, நாம் ஏன் பாப்பியாக விளங்கினோம் என்று வருந்தினான். உடனே காசிக்கு செல்வதை விட்டு அந்த மனைவியை கீழே இறக்கி கயிறில் கட்டி தாய் தந்தையரை தோள்பட்டில் வைத்துக் கொண்டு மறுபடி வருகின்றான் பண்டரிபுரம் பிரதேசத்திற்கு. தனது கிரகத்திற்கு செல்லுவான். அங்கு 24 மணி நேரம் தாய் தந்தையருக்கு சேவை செய்வதனே முக்கிய கருத்தாக கொண்டான் புண்டலீகன். இப்படி பல நாட்கள் சென்றன. உலகம் முழுவதும் அவனது கியாதி பரவியது. தாய் தந்தையருக்கு சேவை செய்வதன் மூலமே முக்தி அடைய வேண்டும் என்கின்ற ஒரு முக்கிய கருத்துடன் புண்டலீகன் விளங்கியதனால் உலகம் முழுவதும் இந்த விஷயம் பரவியது. அந்த தருணத்திலே அங்கு வந்து சேர்ந்தவர் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ணனிடம் அங்கு இருக்கின்றவர்கள் கூறுவார்கள், இந்த புண்டலீகன் என்று ஒரு பக்தன் 24 மணி நேரம் தாய் தந்தையரை சேவை செய்வதே முக்கிய கருத்தாக உள்ளடார் அந்த புண்டலீகன். உடனே கிருஷ்ணனுக்கு மனதிலே தோன்றுகின்றது, ஆஹா, இப்படி ஒரு பக்தனா எனக்கு, இப்படி 24 மணி நேரம் தனது தாய் தந்தையருக்கு சேவை புரிவதன் மூலம் முக்தி அடைய முடியும் என்கின்ற ஒரு உயர்ந்த தத்துவத்தை அறிந்த என் பக்தன் புண்டலீகன், அவருக்கு உடனே நான் தரிசனம் கொடுத்தாக வேண்டும் என்று கருதி புண்டலீகன் எந்த வீட்டிலே அமர்ந்து தாய் தந்தையருக்கு கால்களை அமுக்கிக் கொண்டிருக்கின்றாரோ அங்கு வருகின்றார் கிருஷ்ணர். வெளியில் வந்து நின்று கொண்டு, புண்டலீகா, உனக்கு தரிசனம் தர வேண்டும் என்று நான் இங்கு வந்திருக்கின்றேன் என்று கூற புண்டலீகன் ஒரு செங்கலை தூக்கி ஆசனமாக அளிக்க, இந்த செங்கலின் மேல் நின்று கொண்டிரு, எனது சேவை முடிந்தவுடன் நான் வந்து உனக்கு தரிசனம் தருகின்றேன் என்று கூற அந்த செங்கலின் மேல் நின்று கொண்டார் கிருஷ்ண பரமாத்மா. கிருஷ்ண பரமாத்மா தனது புல்லாங்குழல் வாசிக்கும் பொழுது மூன்று வளைவுகளுடன் நின்று புல்லாங்குழல் வாசிப்பது வழக்கம். ஆனால் இந்த சிறிய செங்கலின் மேல் இரண்டு பாதங்களையும் வைத்து அதிலே எப்படி நிற்க முடியும்? தனது திரிபங்கி வளைவுகளை விட்டு அபங்கமாக இடுப்பிலே கை வைத்தபடி நிற்கின்றார் கிருஷ்ணர். மராட்டி பாஷையிலே வீட் என்றால் செங்கல். அந்த செங்கலின் மேல் நிற்பதினால் அவருக்கு விட்டல் என்கின்ற பெயர் வந்தது கிருஷ்ண பரமாத்மாவிற்கு. அடுத்த கேள்வி, விட்டல் புரிந்து கொண்டோம், பாண்டுரங்கன் என்றால் என்ன? கிருஷ்ணரோ தனது ரூபத்திலே கருப்பு நிறம், விட்டலனும் கருப்பு நிறம். கருப்பு நிறமாக இருக்கும் மூர்த்திக்கு பாண்டுரங்கன் என்று இப்படி பெயர் வந்தது. பாண்டு என்றால் வெள்ளை. இது அடுத்த கேள்வி. பண்டரிபுர க்ஷேத்திரம் விளங்குவது சந்திரபாகா நதி தீரத்திலே. அந்த சந்திரபாகா நதியின் மணல் பிரதேசத்திலே ஓடும் அனைத்து பசு கன்றுகளும் காலையில் அந்த ஓடும் பொழுது அந்த வெள்ளை மண் பரவி 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 அவனது மூர்த்தியை ஆக்கிரமித்துக் கொள்கின்றது. அதனால் அந்த கருப்பு நிறமுள்ள மூர்த்தி அந்த
மணல் பட்டு வெள்ளை நிறமாக தெரிகின்றது பல பக்தர்களுக்கு. அதனால் வந்த பெயர் பாண்டுரங்கர். இப்படி புண்டலீகருக்கு தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கருதி அந்த விட்டலின் செங்கலின் மேல் நின்று கொண்டு 28 யுகங்களாக யுகேயாட்டாவீச விட்டேவரி உபா வாமாங்கி ரகுமாயி திசை திவ்ய சோபா. இப்படி 28 யுகங்களாக அதே செங்கலின் மேல் நின்று கொண்டு முண்டலீகனுக்கு மட்டுமா தரிசனம் இல்லை, உங்கள் அனைவருக்கும் தரிசனம் கொடுக்க வேண்டும் என்று கருதி பண்டரிபுரத்திலே விட்டலன் அந்த செங்கலின் மேல் நின்று கொண்டு 28 யுகங்களாக நின்று இன்று வரை வரும் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கின்றான் பாண்டுரங்கன். அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்தமான உயர்ந்த இடம் பண்டரிபுரம். பண்டரிபுரத்திலே ஆஷாட ஏகாதசி என்றால் ஒரு லட்சக்கணக்கான மக்கள் ஒரு க்ஷணம் தரிசனம் செய்வதற்காக ஏதோ ஒரு ஏர் கண்டிஷன் கார்ல அங்க போய் சேர்ந்து தரிசனம் பண்ற விஷயம் அல்ல. அவரவர்கள் எந்த கிராமத்தில் இருக்கின்றார்களோ அந்த கிராமத்திலிருந்து கால்நடையாக பல நாட்கள் பல இரவுகள் நடந்து ஆஷாட ஏகாதசி என்று பண்டரிபுரம் சென்று ஒரு க்ஷணம் அவனை தரிசனம் செய்வதற்காக அல்லல் படுகின்றார். இப்படி உயர்ந்த நிலையில் இருக்கும் பண்டரிபுரம் இருந்த பண்டரிபுரம் புண்டலீகருக்கு தரிசனம் கொடுத்த பண்டரிபுரம் நமக்கு எப்படி தெரிந்தது? இது அடுத்த கேள்வி. சனாதன தர்மத்தை ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து நமக்கு வழிகாட்டியவர் ஆதிசங்கர பகவத்தாதர். 1200 வருடங்களுக்கு முன்பு முதன்முறையாக அவரது 4 சீடர்கள் ஹஸ்தாமலகர், பத்மபாதர், சுரேஸ்வரர், தோட்டக்கர் இப்படி 4 சீடர்களையும் ஒன்றுடன் இணைத்து வந்த முதல் கோவில் பண்டரிபுரம். பண்டரிபுரத்திற்கு வந்து சேர்ந்து அந்த மூர்த்தியை தரிசனம் செய்து ஆதிசங்கரர் இயற்றினார் பாண்டுரங்காஷ்டகம். நாம் இப்பொழுது பாடிய பாட்டு பாண்டுரங்காஷ்டகம். மகாயோக பீட்டே தட்டே பீமரத்யா வரம் புண்டைகாய தாத்தும் முனீந்திரைகி சமாகத்திய திஷ்டந்தம் ஆனந்த கந்தம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் தடித்வாசசம் நீல மேகாவபாசம் ரமா மந்திரம் சுந்தரம் சித் பிரகாசம் வரம் புஷ்டிகாயாம் சமன்யஸ்ய பாதம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் பிரமாணம் பவாத்வேரிதம் மாமகானாம் நிதம்பக்கராபியாம் திருதோயேன தஸ்மாத் விசதாதுர்வசத்யை திருதோ நாபிகோஷ பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் ஸ்புரத் கௌஸ்துபாலங்கிருதம் கண்டதேசே ஸ்ரீயம் ஜிஷ்டி கேயூரகம் ஸ்ரீனிவாசம் சிவம் சாந்தமீட்யம் வரம் லோகபாலம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் சரச்சந்திர பிம்பானனம் சாருஹாசம் லசத் குண்டலாங்கிராத கண்டஸ்தலாங்கம் ஜபாராக பிம்பாதரம் கஞ்சநேத்திரம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் விபும் வேணுநாதம் சரந்தம் துரந்தம் ஸ்வயம் லீலையா கோபவேஷம் ததானம் கவாம் விருந்தகானந்ததம் சாருஹாசம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் கிரீட்டோஜ்வலத் சர்வ திக்பிராந்த பாகை சுரைரட்சிதம் திவ்ய ரத்னைரநத்யை திரபங்கா கிருதி வர்ஷ மால்யாவதம்சம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரங்கம் அஜம் ருக்மிணி பிராண சஞ்சீவனந்தம் பரந்தாம கைவல்யம் ஏகம் துரியம் பிரசன்னம் பிரபன்னார்த்திகம் தேவதேவம் பரபிரம்மலிங்கம் பஜே பாண்டுரம் என்கின்ற பாண்டுரங்காஷ்டகத்தை கணத்திலே இயற்றினார் ஆதிசங்கர பகவத்பாதர். ஆதிசங்கர பகவத்பாதரின் பாண்டுரங்காஷ்டகத்தை புரிந்து கொண்டால் பண்டரிபுரம் என்ன என்று நமக்கு தெளிவாக விளங்கும். அவன் நிற்கும் விதம், இதன் மேல் நிற்கின்றான், அவனது சிரசிலே ஒரு சிவலிங்கம் இருக்கின்றது, கண்டத்திலே மாலை இருக்கின்றது, துளசி மாலை அழிந்து கொண்டிருக்கின்றான், அந்த 3 பாகங்கள் மறைந்து அபங்கமாக விளங்குகின்றான். இப்படி ஒரு அரிய உண்மையை நமக்கு தெரிந்தவரை நமக்கு எடுத்துரைத்தது ஆதிசங்கர பகவத்பாதர் 1200 வருடங்களுக்கு முன்பு. சரி சார், பண்டரிபுரம் தெரிஞ்சு நிட்டோம், விட்டல் பேர் தெரிஞ்சு நிட்டோம், பாண்டுரங்கம் தெரிஞ்சு நிட்டோம், பண்டரிபுரம் இங்க இருக்குன்னு தெரிஞ்சுண்டாச்சு, அது எப்படி பிரசித்தி ஆச்சு? சனாதன தர்மத்திலே பாரத தேசத்திலே லட்சக்கணக்கான கோவில் இருக்கையிலே ஏன் அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்துக்கு இவ்வளவு ஒரு மகாத்மியம்? இது ஒரு பெரிய கேள்வி. அடுத்த கேள்வி, பண்டரிபுரம் கியாதி அடைவதற்கு முக்கியமான ஆரம்ப காலத்திலே விளங்கினார் நமது கர்நாடக சங்கீதத்தின் பிதாமகராக விளங்கும் புரந்தரதாசர். புரந்தரதாசர் கதையை சற்று தெளிவாக கவனிப்போம். ஸ்ரீனிவாச நாயக் ஒரு பெரிய தனவந்தர். பணம் என்றால் கணக்கில் அடங்காத சம்பத்து.
ஸ்ரீனிவாச நாயக் பிறப்பதற்கு முன்பு தாய் தந்தையர் மிகுந்த தனவந்தர்களாக விளங்கி இருப்பினும் புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டார்கள். அவர்கள் வசித்த கிராமம் பண்டரிபுரத்திற்கு அருகாமையில் உள்ள கிராமத்தில். தம்பதியினர் பண்டரிபுரத்துக்கு வருகின்றார்கள். பாண்டுரங்கன் கால்களிலே லோட்டாங்கண, லோட்டாங்கண என்றால் நமஸ்காரம் செய்வது, நமஸ்கரித்து புத்திர பாக்கியம் வேண்டும் என்று வேண்டினார்கள் தாயும் தந்தையும். வேண்டும் பொழுது இரண்டு வைர மூக்குத்துக்களை பகவானுக்கு அர்ப்பணிப்பாக அந்த ஒரு தட்டில் வைத்து பூவுடன் அந்த தட்டில் வைத்து சேவிக்கின்றார்கள் பண்டரிபுரத்திலே இருக்கும் பாண்டுரங்கரை. இரண்டு மூக்குத்துக்கள், விலை மதிக்க முடியாத மூக்குத்துக்கள். அந்த மூக்குத்தி அந்த பூத்தட்டிலே வைத்து அர்ச்சனை செய்யும் பொழுது தவறி போய் ஒரு மூக்குத்தி அந்த தட்டில் இருப்பினும் மற்றொரு மூக்குத்தி விழுந்து மற்றொரு தட்டில் சென்றது. திரும்பி பூஜை செய்தவுடன் அந்த அன்பளிப்பாக திருப்பி கொடுக்கும் பொழுது அந்த தாய் தந்தையருக்கு இரண்டு மூக்குத்திக்கு பதிலாக ஒரு மூக்குத்தி வந்து சேர்கின்றது. மற்றொரு மூக்குத்தி அதை போலவே மற்றொரு தம்பதியினர் வந்திருக்க அவர்களை சென்று அடைகின்றது அந்த மூக்குத்தி. பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு கிராமத்திற்கு திரும்புகின்றார்கள். சிறிது காலத்திலே குழந்தை பிறக்கின்றது. குழந்தைக்கு ஸ்ரீனிவாச நாயக் என்று பெயர் சூட்டுகின்றார்கள். காலப்போக்கில ஒரு 10 வயது முடிந்தவுடன் திடீரென்று ஒரு நாள் ஸ்ரீனிவாச நாயக்கருக்கு ஒரு காய்ச்சல். பல இடத்திலே காண்பிக்கின்றார்கள், வைத்தியர்களை கூப்பிடுகின்றார்கள். ஆனால் அந்த காய்ச்சலோ மறையவில்லை. அப்பொழுது புரிகின்றது இவர்களுக்கு, ஐயோ, தெய்வ குற்றம் புரிந்து விட்டோமோ. குழந்தை பிறந்தவுடன் விட்டலனை மறந்தேனே. குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு பண்டரிபுரம் செல்ல வேண்டும் அல்லவா என்று கருதி உடனே கிளம்பி பண்டரிபுரம் செல்கின்றார்கள். ஸ்ரீனிவாச நாயக்கு ஆன்மீகத்தில் ருச்சி இருப்பினும் ஒரு கணத்திலும் எப்படி பணம் பண்ணுவது என்று கருமியாக விளங்கினாரே தவிர வேறு எதிலும் அவர் நாட்டம் போகவில்லை. இறைவனை சேவிக்கின்றார்கள். திருமண வயது வந்தவுடன் ஸ்ரீனிவாச நாயக்கு திருமணம் செய்ய வேண்டும். எங்கெல்லாமோ பெண் பார்க்கின்றார்கள். கடைசியில் லக்ஷ்மி என்கின்ற பெண் இந்த ஸ்ரீனிவாச நாயக்கின் கிரகத்திற்கு வருகின்றால் அந்த பெண்ணை பார்ப்பதற்கு. பார்த்தால் அந்த பெண் அணிந்து கொண்டிருப்பது அதே வைர மூக்குத்தி. ஸ்ரீனிவாச நாயக்கு திடுக்கிடம் விதமாக, என்னிடம் ஒரு வைர மூக்குத்தி இருக்கின்றது, ஆனால் அதை போலவே மற்றொரு வைர மூக்குத்தி அந்த பெண் அணிந்திருக்கின்றால், அந்த வைர மூக்குத்தி எனக்கு வந்து சேரும் என்றால், அவளை திருமணம் புரிந்து கொண்டால் அந்த வைர மூக்குத்தி எனக்கு வந்து சேரும் என்று கருதுகின்றார் ஸ்ரீனிவாச நாயக். உடனே இந்த பெண் திருமணம் செய்து கொள்வதற்கு சம்மதிக்கின்றார். லக்ஷ்மி என்கின்ற பெண் இந்த வீட்டு கிரகத்திற்கு வந்து சேரும் பொழுது சில காலப்போக்கிலே உணர்கின்றாள், எனது கணவன் ஸ்ரீனிவாச நாயக் பக்தி என்றால் என்னவென்றே தெரியவில்லையே அவருக்கு. எந்த க்ஷணமும் பணத்தை எப்படி பணத்தை சேகரிப்பது என்று கருத்தாக நிற்கின்றாரே தவிர, மகா கருமையாக விளங்கின்றாரே தவிர, அந்த பூஜை அறைக்கு கூட செல்லுவதில்லையே, இறைவனை தரிசிப்பதில்லை, வணங்குவதில்லை, நமஸ்காரம் செய்வதில்லை. இப்படிப்பட்ட கணவன் எனக்கு அமைந்தானே, என்ன ஒரு அகோபாகியம் எனதும் என்று வருந்துகின்றாள் அந்த லக்ஷ்மி. விட்டலனுக்கு புரிகின்றது, அனைத்தும் லீலை, நமக்கு புரிய வேண்டும் என்கின்ற கருத்திற்காக விட்டலன் லீலை புரிகின்றான். ஒரு நாள் மாறு வேஷம் பூண்டு கிருஷ்ணன் ஒரு சிறு பையனை அழைத்துக் கொண்டு ஸ்ரீனிவாச நாயக் வியாபாரம் செய்யும் இடத்திற்கு செல்கின்றான். கூறுவான், நமஸ்காரம் ஸ்ரீனிவாச நாயக், எனது பிள்ளை பூணல் போடும் வயது வந்துவிட்டது, அவனுக்கு உபநயனம் செய்ய வேண்டும். நான் பரம ஏழை, என்னிடம் காசு பணம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் தான் உதவி புரிய வேண்டும். ஸ்ரீனிவாச நாயக் கூறுவார், சச்சே போய், நான் ஒன்னும் தான தர்மம் எல்லாம் பண்ணுவது வழக்கமே கிடையாது, சல்லி காசு கொடுக்க மாட்டேன், உன்ட்ட ஏதாவது விஷயம் இருந்தா இங்க கொண்டு வா, அதுக்கு தகுந்த பணம் நான் தருகின்றேன். எதையாவது நீ இந்த கொலேட்ரல் செக்யூரிட்டி மாதிரி வச்சு தந்தால் நான் பணம் தருகின்றேன். பிராமணர் கூறுவார், ஐயோ, என்னிடம் ஒண்ணுமே கிடையாது, நானோ பரவ ஏழை, என்னிடம் கொடுப்பதற்கு கூட ஒரு வஸ்து இல்லையே,
அதெல்லாம் முடியாது எதையாவது எடுத்துனா அப்புறம் நான் தரேன் நேர் அங்கிருந்து அந்த பிராமணர் லட்சுமி இருக்கும் வீட்டிற்கு செல்கின்றார் லட்சுமியோ பரம ஆன்மீகத்தில் ருச்சி பரம பக்தி ஏழைகளுக்கு எளியவர்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று ஒரு உயர்ந்த எண்ணம் படைத்த மாதா லட்சுமி அதே பிராமணர் கதவை தட்டுகின்றார் லட்சுமியிடம் கூறுவார் அம்மா நான் பரம ஏழை பிராமணன் இந்த குழந்தை எனது உபநயனம் செய்வதற்கு வயதாகி வந்துவிட்டது அவனுக்கு செய்வதற்கு என்று ஒன்றுமே இல்லை நீங்கள் எனக்கு ஏதாவது உதவி புரிகின்றீர்களா உடனே லட்சுமி கூறுவாள் அய்யோஹோ என்ன ஒரு பரிதாபமான நிலை எனது கணவர் என்னையே நம்புவதில்லை இருக்கும் பணத்தை அனைத்தையும் அந்த பெட்டியில் வைத்து பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சென்றிருக்கின்றார்களே நான் உங்களுக்கு எப்படி உதவி புரியுவேன் என்னிடம் ஒன்றுமே கிடையாதே என்று கூறினார் அந்த பிராமணர் கூறுவார் அம்மா நீ சொல்லுவதெல்லாம் சத்தியம் ஆனால் உனது மூக்கிலே ஒரு மூக்குத்தி இருக்கின்றது அது உன்னை சேர்ந்தது தானே அதை தரலாம் அல்லவா ஒரு பிராமணன் வந்து கேட்கும் பொழுது அவருக்கு உதவி புரிந்தால்தான் அம்மா உங்களுக்கு எல்லாம் புண்ணியம் தேரும் அப்படி நீங்கள் உதவி புரியக்கூடாதா உங்களது ஒரு மூக்குத்தியை எடுத்து தரக்கூடாதா லக்ஷ்மி யோசிப்பாள் அய்யோ என்னிடம் இருப்பது இது ஒரு மூக்குத்தி தான் இதையும் அவர் கணவன் வந்தால் உடனே பார்ப்பார் என் மூக்கிலே மூக்குத்தி இருக்கின்றதா என்று நான் எப்படி அழித்து தருவேன் அந்த பிராமணர் கூடுவார் அதெல்லாம் முடியாது லக்ஷ்மி அம்மா நீங்கள் உதவி நிச்சயமா புரிய வேண்டும் இவளுக்கும் வேறு வழி தெரியாமல் அந்த மூக்குத்தியை கழற்றி அந்த பிராமணனிடம் கொடுப்பாள் அந்த பிராமணன் உடனே அங்கிருந்து ஸ்ரீனிவாச நாயக்கின் கடைக்கு செல்கின்றார் கூறுவார் ஸ்ரீனிவாச நாயக்கிடம் ஆஹாஹா ஸ்ரீனிவாச நாயக்கரே நான் முதலிலே வந்தேன் பணம் கொடுக்க முடியாது என்கின்றாள் இப்பொழுது நான் ஒரு விலை மதிக்க முடியாத வஸ்துவை எடுத்துக்கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வஸ்துவை அடமானம் வைத்து எனக்கு பணம் தர முடியுமா அப்படி கூறி அந்த மூக்குத்தியை ஸ்ரீனிவாச நாயக்கிடம் கொடுக்கின்றார் ஸ்ரீனிவாச நாயக் அதை ஒரு கணம் பார்த்து திகைக்கின்றார் ஆஹாஹா இது நம் வீட்டு மூக்குத்தி அல்லவோ இது எப்படி இந்த அந்தணர் கையிலே வந்தது மனதிலே ஒரு சஞ்சலம் ஆனால் வியாபாரத்திலே அடமானம் வைப்பதற்கு ஒருவர் வந்தால் அதை நாம் செய்ய வேண்டிய நிர்பந்தம் அந்த மூக்குத்தியை உள்ளே வைத்து அந்த பிராமணருக்கு சில பணங்களை அளிக்கின்றார் உடனே அந்த வியாபாரம் செய்யும் இடத்திலே மனம் லயிக்கவில்லை மறுபடியும் மனதிலே அதே கேள்வி என்னிடம் உள்ள மூக்குத்தி இந்த அந்தணரிடம் எப்படி வந்தது அப்பொழுது ஞாபகத்துக்கு ஐயோ எனது மனைவி லக்ஷ்மி மூக்கிலும் அந்த மூக்குத்தி ஒன்று உள்ளதே ஓடி வருகின்றார் தனது கிரகத்திற்கு அந்த மூக்குத்தியை மடியில் மடித்து கொண்டு கதவை தட்டுகின்றார் லக்ஷ்மிக்கு புரிந்துவிட்டது என் கணவர் வந்துவிட்டார் இப்பொழுது முதல் கேள்வி அந்த மூக்குத்தி எங்கே என்கின்ற கேள்வி முதல் கேள்வி அதற்கு நான் எப்படி பதில் கூறுவேன் ஐயோ கிருஷ்ணா பூஜை அறைக்கு செல்கின்றார் கிருஷ்ணன் காலில் விழுந்து கிருஷ்ணா நீதான் என்னை காப்பாற்ற வேண்டும் இந்த மூக்குத்தியை நான் கொடுத்து விட்டேன் இப்பொழுது என் கணவர் கேட்டால் நான் என்ன பதில் சொல்லுவேன் என்று ஸ்ரீனிவாசனாய் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே வருகின்றார் வந்து கேட்பார் உனது மூக்குத்தி எங்கே அவள் எப்படி அதிலிருந்து தப்புவது என்று வழி தெரியாமல் அந்த கிண்ணத்தை காண்பிப்பாள் இந்த கிண்ணத்திலே நான் அவிழ்த்து வைத்திருந்தேன் இவள் மனதிலே அந்த கிண்ணத்தில் காலையில் அவிழ்த்து வைத்திருந்தாள் அதற்கு பின்பு அதை எடுத்து அந்த அண்ணனிடம் கொடுத்தாள் திடீர் என்று பார்த்தால் அந்த கிண்ணத்திலே அந்த மூக்குத்தி அப்படியே இருக்கின்றது ஸ்ரீனிவாச நாயக்கருக்கு மகா ஆச்சரியம் என்னடா இது இந்த லக்ஷ்மி மூக்கிலே இருந்த மூக்குத்தி அவள் கிண்ணத்திலே வைத்தேன் என்று கூறினாள் அந்த கிண்ணத்திலே அந்த மூக்குத்தி இருக்கின்றது அப்ப நான் கொண்டு வந்த மூக்குத்தி எங்கே என்று தனது மடிப்புகளை அவிர்க்கின்றால் பார்த்தா மூக்குத்தியை காணவில்லை அப்பொழுது புரிகின்றது ஓஹோ அந்த அந்தணர் நமக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்காக இந்த ரூபத்தில் வந்து இந்த லீலையை ஆடினார் என்று பார்த்தால் கிருஷ்ண பரமாத்மா அங்கே பிரத்யட்சமாகின்றார் விட்டலன் ரூபத்திலே பிரத்யட்சமாகி ஸ்ரீனிவாச நாயக்கிக்கு புத்திமதி கூறுகின்றார் பணம் சம்பாதிப்பது தேவைதான் ஆனால் ஒரு கணக்கிற்கு அப்பால் அந்த பணம் உன்னை எங்கும் கொண்டு விடாது
உலகை விட்டே உன்னுயிர் நீங்கும் உற்றார் பெற்றார் உடன் வாரார் வெறும் சடலத்தை வைத்தே சற்று நேர வழுவா சாஸ்வதமாய் அவர் பின்தொடரார் இப்படி உயர்ந்த கருத்துக்களை கிருஷ்ண பரமாத்மா புரந்தரதாசருக்கு உபதேசிக்கின்றார் அந்த க்ஷணத்திலே ஸ்ரீனிவாச நாயக் மாறி புரந்தரதாசராக விளங்கினார் அந்த க்ஷணத்திலே தான் தன்னிடம் இருக்கும் அனைத்து சம்பத்துகளையும் துச்சமென கருதி தூக்கி எறிந்து அன்று முதல் ஒரு பாத்திரத்தை தோளில் போட்டுக்கொண்டு உஞ்சவர்த்தி தர்மத்தை மேற்கொண்டார் புரந்தரதாசர் மகா சந்தராக விளங்கினார் ஆயிரக்கணக்கான பாட்டுக்களை எழுதினார் உலக பிரசித்தி பெற்றார் புரந்தரதாசர் கர்நாடக சங்கீதத்தின் முதல் படியாக மாயாமாளவ கோலா என்கின்ற ராகத்தை இயற்றினார் புரந்தரதாசர் நான் கூறினேன் ஆரம்பத்திலே கோதாவரி நதி தீரத்தை பற்றி கோதாவரி நதி தீரத்தின் பிரவராவுடன் சங்கமமான இடத்திற்கு பின்பு இருக்கின்ற க்ஷேத்திரம் பைட்டன் என்கின்ற க்ஷேத்திரம் பைட்டனில் வசிக்கும் ஏகநாதர் தனது குருவாக விளங்கிய ஜனார்தன சுவாமியிடம் சென்றும் பொழுது ஜனார்தன சுவாமி இருந்த இடம் தேவகிரி கோட்டை அந்த தேவகிரி கோட்டை தமது சங்கீத சம்பிரதாயத்திற்கு ஒரு முக்கிய சிகரமாக விளங்கியது முதன் முதலாக சாஸ்திரிய சங்கீதத்தை பற்றி இயற்றிய சாரங்கதேவ் சங்கீத ரத்னாகரா என்கின்ற நூலை வெளிப்படுத்தியது இந்த தேவகிரி கோட்டையிலே சுமார் ஒரு 800 வருடத்திற்கு முன்பு சாஸ்திரிய சங்கீதம் என்றால் என்ன இதற்கு சித்தாந்தம் அளித்தது அந்த சங்கீத ரத்னாகரா முதல் முதலிலே ஒரு பாட்டு என்றால் என்ன என்கின்ற சாஸ்திரம் படைத்தது சங்கீத ரத்னாகரா நமக்கு தெரிந்தவரை முதன் முதலாக நாம் அறியும் வரை கிருதிகள் இயற்றியது ஜெயதேவர் அஷ்டபதி என்கின்ற கிருதிகளை அவர் இயற்றியது ஒரு 800 வருடங்களுக்கு முன்பு உடனே பல வருடங்களுக்கு பின்பு மகாராஷ்டிர பிரதேசத்திலே சங்கீதம் பரவலாக ஒவ்வொரு வீட்டிலும் விளங்கியது சாஸ்திரிய சங்கீதம் அபங்கம் அன்று ஆரம்பித்த கதை இன்று வரை நடந்து கொண்டு வருகின்றது அப்படி ஒரு முக்கியமான க்ஷேத்திரம் பைட்டன் என்கின்ற பிரதேசம் இப்பொழுது மறுபடி நம் புரந்தரதாசர் கதைக்கு வருவோம் புரந்தரதாசர் மகாசந்தராக விளங்கினார் சங்கீதத்தில் ருச்சி கொண்டார் நூற்றுக்கணக்கான கிருதிகளை இயற்றினார் அனைத்திலுமே சமஸ்கிருதம் அல்லது கன்னட பாஷையில் உள்ளது ஆனால் இயற்றியது என்னவோ பண்டரிபுரத்திற்கு அருகாமையில் பிரசித்தி பெற்றவுடன் கொஞ்சம் அடியாட்கள் சேர்ந்தார்கள் அதிலே ஒரு வேலைக்காரன் ரங்கன் என்கின்ற வேலைக்காரன் அந்த புரந்தரதாசரிடம் வந்து வேலைக்கு சேர்ந்தான் அந்த ரங்கன் ஒவ்வொரு க்ஷணமும் தனது குருநாதர் என்ன மனதிலே நினைக்கின்றாரோ அந்த க்ஷணம் அவர் மனதிலே நினைத்த வஸ்துவை எடுத்துக்கொண்டு வருவான் அந்த ரங்கன் இப்படி பல நாட்கள் போகின்றன ஒரு நாள் இரவு புரந்தரதாசர் இரவு முழுவதும் அந்த கிருதிகளை இயற்றிக் கொண்டிருக்கின்றார் பார்த்தால் காலை 4 மணியாகிவிட்டது சற்றென்று எழுந்து அந்த சௌச்சத்திற்கு போயிட்டு திரும்பி வர ரங்கன் என்று ஒரு கூச்சல் போடுவார் புரந்தரதாசர் அந்த ரங்கனோ ஒரு 12 மணி வரைக்கும் காத்து கொண்டிருந்து தனது குருநாதர் இன்னும் எழுந்திருக்க இல்லை என்று கருதி தூங்கிவிட்டான் ரங்கன் மறுபடியும் கூப்பிடுவார் ரங்கா பதில் இல்லை வருகின்றது கோபம் ஆனால் சௌச்சத்திற்கு போனதினால் வீட்டிற்குள் படியெடுத்து கால்களை வைக்க முடியாது விட்டலன் ரங்கனின் வேஷம் பூண்டு வருகின்றான் ஒரு செம்பிலே நீர் எடுத்துக்கொண்டு அந்த செம்பினை புரந்தரதாசர் கையில் அடிக்க புரந்தரதாசருக்கு மகா கோபம் இவ்வளவு நேரமாகிட்டுதான் உனக்கு இந்த செம்பை எடுத்துக்கொண்டு வர என்று கருதி அந்த செம்பினால் அந்த ரங்கனது மண்டையில் ஒரு நெத்து நெத்துகின்றான் மறுபடி கால்களை அலம்பிக் கொண்டு தூங்கிவிடுகின்றார் மறுநாள் காலையிலே பண்டரிபுரம் செல்கின்றார் தரிசனம் செய்வதற்காக விட்டலனிடம் பார்த்தால் அந்த மூர்த்தியின் நெத்தியிலிருந்து ரத்தம் கசிந்து கொண்டிருக்கின்றது
புரந்தரதாசருக்கு புரியவில்லை. ஆஹா, எனது விட்டலன் நெற்றியில் இருந்து எப்படி ரத்தம் கசிகின்றது? கூறுவார் உடனே பக்தர்கள் அனைவரும் அங்க திரளாக வந்து ஐயோஹோ விட்டலன் மூர்த்தியிலிருந்து ரத்தம் கசிகின்றதே என்று அழ புரந்தரதாசர் கூறுவார், இப்படி ஒரு நெத்தியில் ரத்தம் கசியும்படி செய்த அந்த ஆளை பிடித்து அவனை இந்த கம்பத்தில் கட்டி 16 ஷாட் ஐடி கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றார் புரந்தரதாசர். ரத்த கசிவு நின்று விடுகின்றது. அனைத்தும் லீலைதானே. பல நாட்கள் ஆகின்றன. அந்த ரங்கனாக வந்தது விட்டலன், வேலைக்காரனாக அவனிடம் பணிபுரிந்தது விட்டலன். புரந்தரதாசர் பண்டரிபுரத்திலே இருந்து பல கிருதிகளை இயற்றி திடீரென்று ஒரு நாள் கான்ஹோபாத்ரா என்ற ஒரு பக்தை, ஒரு வேஷி, மகாபக்தை, ஆனால் அந்த தாயின் வற்புறுத்தலினால் அவள் ஒரு வேஷியாக மாறினாள். ஆனால் 24 மணி நேரமும் விட்டலனின் சிந்தையில் இருப்பாள் கான்ஹோபாத்ரா. அரசனோ அவளை மிகவும் விரும்பினான். ஒவ்வொரு தினமும் சல்லாபிப்பதற்கு அவளிடம் வருகின்றான் அரசன். தாய்க்கோர் மிக சந்தோஷம், ஏன்னா ஒவ்வொரு நாளும் பணம் சேர்ந்து கொண்டே செல்கின்றது. திடீரென்று ஒரு நாள் பார்த்தால் வெளியில் நிற்கும் சேவகன் வந்து கூறுகின்றான், அம்மா உங்களை பார்க்க புரந்தரதாசர் வந்திருக்கின்றார். புரந்தரதாசரா? ஒரு வேசியின் வீட்டிற்கா? என்ன ஒரு அலங்கோலம் இது! புரந்தரதாசர் எதுக்கு ஒரு வேசியின் வீட்டிற்கு வருவாள்? ஒன்றும் புரியவில்லை. சேவகன் கூறுவான், நானும் அப்படித்தான் நினைத்தேன். நான் மறுபடி அந்த பெரியவரிடம் கேட்டேன். அந்த பெரியவர் கூறினார், இல்லை இல்லை, எனக்கு கானகோபாத்ராவை பார்க்க ஒரு மிகுந்த ஆசை. நான் பாட வேண்டும், அவள் ஆட வேண்டும் என்று அவர் சொன்னார் என்னிடம். உடனே இவர்கள் கூறுவார்கள், அழைத்து வா அவரை மரியாதையுடன் உள்ளே. பார்த்தால் சாட்சாத் புரந்தரதாசர். வீட்டிற்கு உள்ளே வருவார். அவர்களுக்கு சகல விதமான மரியாதைகளை செய்து சோடசோபசாரம் செய்து அவர்களை ஆசனத்தில் அமர வைக்கின்றார்கள் கானகோபாத்ராவும் அவளது தாயும். தாய்க்கு மனதிலே என்னவென்றால், அரசன் வந்து சல்லாபித்தால் பணம் கிடைக்கும், ஒன்றுமில்லாத புரந்தரதாசர் வந்து சல்லாபித்தால் என்ன கிடைக்கும் என்று ஒரு மனதிலே ஒரு பெரிய ஒரு கேள்வி. வேண்டா வெறுப்பாக அவர்களுக்கு நமஸ்காரம் செய்கின்றார். புரந்தரதாசரை ஒரு ஆசனத்தில் அமர்த்தி உடனே புரந்தரதாசர் கூறுவார், கான்ஹோபாத்ரா, நீ ரொம்ப அழகாக அபிநயம் பிடிப்பதாக நான் கேள்விப்பட்டுள்ளேன். எனக்கு பாட வேண்டும் என்ற ஆசை. நான் விட்டலனை பற்றி பாடுகின்றேன், நீ அதற்கு அபிநயம் பிடிப்பாயா? கான்ஹோபாத்ராக்கு மகா சந்தோஷம். ஆஹாஹா, முதன் முறையாக ஒரு சந்தர் என்னிடம் வந்திருக்கின்றார். அந்த சந்தர் பாட நான் ஆட இதுவல்லவோ ஒரு ஆனந்தம் தரக்கூடிய விஷயம் என்று கருதி இரவு முழுவதும் அவர் பாடுவார், இவள் ஆடுவாள், சில நேரம் கழித்து இவள் பாடுவாள். இந்த சல்லாபம் நடக்கும் வேளையிலே தன் தாய் வேறு இடத்துக்கு சென்று விடுகின்றார். காலையாகிறது. புரந்தரதாசர் கூறுவார், அம்மா இரவு முழுவதும் பக்தி இல்லை, நாம் இருவரும் திளைத்து நின்றோம். காலையாகிவிட்டது, எனது வீட்டிற்கு செல்ல வேண்டும். உனக்கு தருவதற்கு என்னிடம் ஒரு தங்க கடா இருக்கின்றது, இந்த கடாவிரை அவிழ்த்து நான் உனக்கு அன்பளிப்பாக தருகின்றேன் என்று விலை மதிக்க முடியாத ஒரு தங்க கடா, ரத்தினங்கள் பொருந்தியது. கானகோபாத்ரா கூறுவாள், தாசரே, நீங்கள் இரவு முழுவதும் என்னுடன் தங்கியதே எனக்கு ஆனந்தம். ஏதோ நான் காசிற்காகவோ பணத்திற்காகவோ நான் இதை செய்யவில்லை. உங்களை போன்ற ஒரு மகான் என்னிடம் வந்து இங்கே இருப்பது எனக்கு பரம ஆனந்தம். இந்த கடாவெல்லாம் எனக்கு வேண்டாம் என்று கூறுகின்றார். புரந்தரதாசரோ கூறுவாள், இல்லை அம்மா, எந்த காரணத்தினாலும் ஒரு வியாபாரம் என்றால் அந்த வியாபாரத்துக்கு சில நியதிகள் உள்ளன. முன் இரவு நீ எனக்கு அளித்தாள், அந்த இரவை அளித்ததன் பலனாக இந்த கடாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கூற
வேண்டா வெறுப்புடன் அவள் ஏற்றுக்கொள்கின்றார். கதை முடிந்தது, இரவு முடிந்தது, காலை வந்தது, தாய் வருகிறாள் அந்த இடத்திற்கு. தாய் பார்க்கிறாள் தங்க கடா. உடனே கேட்பாள் காந்தோபாத்ராவிடம், இந்த தங்க கடா எங்கிருந்து வந்தது? அவள் கூறுவாள் புரந்தரதாசர் எனக்கு அளித்தார் என்று. இது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம், பண்டரிபுரத்திலே சாட்சாத் விட்டலன் நிற்கும் ஆலயத்திலே திடீர் என்று விட்டலன் அணிந்த கடா காணவில்லை. விஷயம் போகின்றது ராஜாவிற்கு. ராஜா தண்டோரா போட்டு சொல்லுவான், இந்த கடாவை யார் திருடியதோ அவர்கள் உடனே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும், கொடுக்கவில்லை என்றால் அவர்களுக்கு நான் சாட்டை அடி கொடுப்பேன். உடனே இந்த தாய்க்கு மனதிலே பயம் வந்து விடுகின்றது, பீதி. ஐயோ, ராஜா இது மாதிரி ஒரு தண்டோரா போட்டிருக்கின்றானே, அந்த கடா இதுவல்லவோ நம் வீட்டில் இருக்கின்றது. உடனே செல்கின்றார் ராஜாவிடம். ராஜா, இந்த கடா இதுதானா அந்த விட்டலன் கையிட்டு அணிந்திருந்த கடா? ராஜா கூறுவான், ஆமாம், இதே கடாவைதான். இது எப்படி உனது கை கேட்டியது? உடனே தாய் நடந்த கதையெல்லாம் கூறுவார். இது மாதிரி புரந்தரதாசர் வந்திருக்கு, வந்திருந்தார் வீட்டிற்கு, அவர் அளித்த இந்த தங்க கடா. உடனே புரந்தரதாசை கட்டி இழுத்து கொண்டு வர ஆணையிடுகின்றார் அந்த ராஜா. அந்த பண்டரிபுரத்திலே வெளியில் இருக்கும் 16 தூண்கள், சோலா காம் என்று கூறுவோம், இந்த தூண்களை கட்டியது அந்த ராஜா. ஆணையிடுகின்றார் புரந்தரதாசருக்கு, கட்டி அழைத்து வாருங்கள் அந்த பண்டரிபுர க்ஷேத்திரத்துக்கு, அந்த கோவிலுக்கு. புரந்தரதாசருக்கு வந்தவுடன் ராஜா கேட்பார் விட்டலனிடம், இந்த கடா நீ வந்து கானோபாத்ராக்கு கொடுத்தாயா? புரந்தரதாசர் கூறுவார், ஐயோ ராஜனே, கானோபாத்ரா என்றால் யார்? எனக்கு அவள் யார் என்றே தெரியாது. எப்படி இருக்க அவளுக்கு நான் தங்க கடா கொடுப்பதா? உடனே ராஜாவிற்கும் விளங்கவில்லை. ஏன்னா ராஜாவிற்கும் தெரியும் புரந்தரதாசர் ஒரு பெரிய மகான் என்று. சேவகனை கூப்பிடுகிறார். சேவகன் கூறுவான், ஆமாம், புரந்தரதாசர் வந்தார், வந்து அந்த கடாவினை அளித்தார். இரவு முழுவதும் இந்த வீட்டில் தான் இருந்தார். புரந்தரதாசருக்கு ஒண்ணுமே புரியவில்லை. கூறுவார், ராஜா, நான் அந்த கடாவை நிச்சயமாக எடுக்கவில்லை, எனக்கு இந்த கடா இங்கிருந்து வந்ததுன்னே தெரியாது. ஆனால் உண்மை அனைத்தும் புரந்தரதாசர் தான் திருடன் என்கிற மாதிரி நின்றன. உடனே ராஜா ஆணையிடுவான், இந்த புரந்தரதாசரை இந்த தூணிலே கட்டி 16 சாட்டை அடி கொடுக்கவும். சாட்டை அடி விழுகின்றது. புரந்தரதாசருக்கு ஒண்ணுமே விளங்கவில்லை. ஐயோ, நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, நான் கடாவை எடுக்கவில்லையே, அந்த கான்ஹோபாத்ரா பக்தையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாதே என்று கூற ஆனால் யாரும் நம்புவதாக இல்லை. சாட்டை அடி விழுகின்றது, 1, 2, 3, 4 என்று. 15வது அடி புரந்தரதாசர் பாடுவார். இன்னுதய பாரதே தாசர மேளே, இன்னுதய பாரதே, ஏனுமாடி தரேனு பிராண நின்னது சுவாமி, ஸ்ரீநாத புரந்தர விட்டலன தாசர மேளே, இன்னுதய பாரதே. 16வது அடி விழுந்தவுடன் விட்டலன் அங்கே பிரத்யட்சமாகின்றான். புரந்தரதாசர் கூவார், விட்டலா, இப்படிப்பட்ட தண்டனை எனக்கு எதற்காக அளித்தாய்? நான் ஒரு தவறும் செய்யாமல் இருக்கும் நிலையில 16 சவுக்கடி ஏற்றுக்கொள்ளும்படி எனக்கு விதித்தாயே விட்டலா. விட்டலன் கூறுவான், ஒரு நிமிடம், இந்த தண்டனை அளிக்க வேண்டும் என்று கூறியது நீதானே? உனது வேலையாள் ரங்கன் அவன் நெத்தியிலே செம்பினால் மோதினது நீதானே? எனது தலைகளிலிருந்து ரத்தம் கசிந்தவுடன் ரத்தம் கசிவதற்கு யார் காரணமாக இருக்கின்றாரோ அவர்களுக்கு 16 சவுக்கடி தர வேண்டும் என்று நிர்ணயித்தது நீதானே? உனக்கு அந்த சவுக்கடி பெற வேண்டும், உனது வாக்கு தவறக்கூடாது என்கின்ற காரணத்தினாலே நான் உன் வேஷம் புரிந்து கான்ஹோபாத்ராவிடம் சென்றேன். கான்ஹோபாத்ரா இப்படி ஒரு லீலை புரிந்தேன், இந்த லீலை புரிந்ததனால் உனக்கு 16 சாட்டை அடி கிடைத்தது. இந்த விட்டலன் பிரத்யட்சமாக இந்த உண்மையை கூறியவுடன் அனைவருக்கும் தெரிந்தது, புரந்தரதாசர் ஒரு மகாசந்தர். அவர் வாக்கிற்கு அவ்வளவு பலம் உள்ளது. அவர் சொன்ன ஒரு வாக்கினால் விட்டலனே வந்து பிரத்யட்சமாகி அனைவருக்கும் தரிசனம் கிடைக்கப்பெற்றது.
ஆனால் அந்த கானோபாத்ரா மட்டும் அந்த கஷ்டத்தை தாங்க முடியாமல் தனது வீட்டிலிருந்து ஓடி பண்டரிபுர க்ஷேத்திரத்திற்கு வந்து ஒரு மரமாக மாறினாள் கானோபாத்ரா. இன்றும் பண்டரிபுர க்ஷேத்திரத்திற்கே சென்றால் அங்கே கானோபாத்ரா ஒரு மர ரூபமாக சன்னதியிற்கு அருகாமையில் உள்ள இடத்தில் நிற்பாள். இப்படிப்பட்ட பல லீலைகள் விளங்கியது பண்டரிபுர க்ஷேத்திரத்தில். இந்த லீலைகள் ஏதோ ஒன்றல்ல, இரண்டல்ல, மூன்றல்ல, நூற்றுக்கணக்கான லீலைகள் ஒவ்வொரு சந்தருக்கும் கிடைக்கப்பெற்றது. இன்று முதல் லீலையை கவனித்தோம். நான் இன்று கூறிய விவரங்களிலிருந்து உங்கள் அனைவரும் ரசிப்பதற்காக ஒரு மூன்று கேள்விகள் கேட்கப் போகின்றேன். இந்த மூன்று கேள்விகளுக்கு யார் முதலாக இமெயில் மூலமாக அன்பர்கள் தரும் அந்த இமெயில் அட்ரஸிலே அனுப்புகின்றார்களோ அவர்களுக்கு ஒரு அற்புதமான 3D விட்டலன் படம் தரப்படும். எப்படி கிடைக்கும், எங்கு கிடைக்கும், என்று கிடைக்கும், இந்த கேள்விகளுக்கு பதில் அடுத்த எபிசோடில். படம் நிச்சயமாக கிடைக்கும். அந்த படம் உங்களுக்கு வேற எங்கேயும் கிடைக்காத படம். பண்டரிபுரத்திலும் அந்த படம் கிடைக்காது. இங்கு மட்டும் விட்டலன் சரித்திரத்தை ரசித்தால் இந்த படம் பெற்றுக்கொள்ள ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். பண்டரிபுரத்தை பற்றி பார்த்தோம். அபங்கம் என்றால் என்ன என்கின்ற விவரத்தை அடுத்த எபிசோடிலே நாம் கவனிப்போம். அபங்கம் ஏதோ சாதாரண கிருதிகள் என்று நினைக்காதீர்கள். ஒரு 8 வரிகளிலே அனைத்து சித்தாந்தங்களையும் அந்த ரசனையை ஏற்படுத்தும் கிருதிகள் அபங்கம். நூற்றுக்கணக்கான பக்தர்கள், முக்கியமாக ஒரு 7-8 முக்கியமாக சந்தர்கள் விளங்கினார்கள் மகாராஷ்டிர பிரதேசத்திலே. இந்த விவரங்களை அடுத்த எபிசோடிலே அபங்கம் என்றால் என்ன, முதன்முறையாக நமக்கு தெரிந்த சந்தர் ஞானேஸ்வரர் அவரது கதை, இது இரண்டினையும் நாம் அடுத்த எபிசோடிலே கவனிப்போம். ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா. மகரகுண்டல தளபதி ஸ்ரவணி க
பகவதி ஸ்ரவணி கண்டி கௌஸ்துபமணி விராஜித துகாமணே மாஜே ஹேச்சி 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 சர்வ சுக சுக Oh, my God.
व्यंकटी सांडो तया सत्कर्मी रतिवाडो भूता परस्परे पड़ो मैत्र जीवाचे दुरिताचे तिमिर जावो विश्वस्वधर्म सूर्ये पाहो जो जे वांछील तो थे लाभो प्राणी जात वर्षते सकल मंगली ईश्वर निष्ठांची मांदियाळी अनवरत भूतळी भेटो तया भूता
चला कल्पतरुचे आरव चेतना चिंतामणी ते गाव बोलते जे अर्णव पीयूषांचे चंद्रमेजे अलांचन मार्तंड जे तापहीन ते सर्वाही सदा सज्जन सोयरे हो तू किंबहुना सर्वसुखी पूर्ण हो मुनीति ही लोखी भजी जो आदि पुरुषी अखंडित आणि ग्रंथोपजीये विशेषी योगीये दृष्टा दृष्ट विजये होवावे जी एत म्हणे श्री विश्वेश्वरा हो हा होईल दान पसाव एणे वरे ज्ञान देव एणे वरे ज्ञान देव एणे वरे ज्ञान देव सुखिया झाला सुखिया झाला सुखिया